உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அலங்காரத்திற்காக கட்டப்பட்டிருந்த வாழைத்தார்களையும் அலங்கார செடிகளையும் கூட்டத்திற்கு வந்த திமுகவினரை எடுத்துக்கொண்டு வண்டியில் தெரித்து ஓட அதை மற்றொரு திமுக உறுப்பினர் பின்னாடியே துரத்து சென்று பிடிக்க பாய்ந்துள்ளார். மேலும் திமுக பெண் நிர்வாகிகளும் அலங்கார செடிகளை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியின் பாதியிலேயே கிளம்பும் போதும் அவர்களிடமும் சண்டை போட்டும் அந்த செடியை வாங்கினார். உதயநிதி கண்முன்னே நடந்த இந்த நிகழ்வை பலரும் பலவிதமாக விமர்சித்து வருகின்றனர். அதாவது திருட்டு திமுக என்றும் திமுக என்னும் சாக்கடை என்றும் இன்னும் பல பேர் காசு கொடுத்து கூட்டம் கூட்டி நடத்தினால் வருபவர்கள் எல்லாம் எதை தூக்கி கொண்டு செல்லலாம் என்றுதானே நினைப்பார்கள் என்றும் கூறி வருகின்றனர். இந்த நிகழ்வானது குறிப்பாக முதல் முறை நடந்தது இல்லை என்பதும் இந்த வேலைகளை செய்யும் திமுகவினரை அமைச்சர்களே இதற்கு முன்பு எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதாவது பொதுவாகவே திமுக அமைச்சர்களின் கூட்டமாக இருந்தாலும் முதல்வரின் கூட்டமாக இருந்தாலும் மக்களை காசு கொடுத்துதான் திமுகவினர் அழைத்து வருவார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மையே. அப்படி வந்த திமுகவினரும் மக்களும் எப்போது கூட்டம் முடியும் என்றும் பாதி பேர் தூங்கி கொண்டும் பாதி பேர் சுவரேறி குதித்து ஓடியும் பாதி பேர் கூட்டம் நடக்க நடக்க சாப்பாட்டை தேடியும் சென்று விடுவார்கள். அந்த வகையில்தான் உதயநிதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் திமுகவினர் தூக்கி கொண்டு ஓடிய வாழைத்தாரை உதயநிதி முன்பே திமுகவினர் துரத்தி பிடித்து ஓடிய சம்பவம் அரங்கேறி உள்ளது.